அன்பு சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, வள்ளல் பெருமான் தொடர்ந்து விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களை பற்றியும் விளக்கி வராரு. அதில் இப்போ தீயின் தன்மையை விளக்கிட்டு வரார். தீயில 433, 434 ஆகிய இரண்டு வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னு இந்த அகவல் வாழியலாக என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தீயினில் வெண்மை திகழியல் பலவா ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. தீயினில் தீக்குள்ளாக தீயின் இடையே வெண்மை, வெண்மை என நிறன் அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். அந்த தீமையான அந்த தீக்குள்ள வெண்ணிறமான ஒளியையும் தந்து நிகழியல் பலவாய் திகழக்கூடிய பலவிதமான குணங்களை கொண்டு ஆயுர கூர்மையான ஒளி மிகுந்த பல குணங்களை கொண்ட ஒரு தீயாக ஒரு ஜோதியாக வகுத்த செய்திருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி இறைவன். இந்த தீயல் வெண்மை திகழியல் பலவா, இந்த தீய வெண்மை நிறைத்து தந்து வெப்பத்தையும் தந்து அந்த ஒளியானது சூரிய ஒளியாகவும் சந்திர ஒளியை பிரதிபலிக்கும் ஒரு தன்மை உள்ளதாகவும், சூரியன்கிட்ட ஒளி வாங்கி சந்திரன் பிரதிபலிக்குது இல்லையா, அந்த வெண்மை நிற ஒளியாகவும் அழகு கொண்ட ஒளியாகவும், நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒளிதான், ஆனால் பார்க்கறது தூரந்து பார்க்கும்போது அது அழகாகவும் விளங்குது, அதே நெருப்பாகவும் உள்ள விளங்குது. இப்படி பல தன்மைகளை உள்ளுக்குள்ள அடக்கிய ஒரு தீயாக விளங்குகிறது. இந்த தீயிடையே இவ்வளவு தன்மைகள் விளங்குகிறது. தீ வெண்மை நிறமாகவும் இருக்கிறது, பல வண்ணங்களையும் கொண்டிருக்கிறது. அந்த தீயில பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், மழை பெஞ்சி முடிச்சோன்னா வாய் வானத்தில் ஒரு வட்டம் போல, அரை வட்டம் போல வில் போன்ற ஒரு தோற்றம் இருக்கும், அதை வானவில்னு சொல்லுவோம். வெப்பத்தின் தன்மையினால் உண்டாகக்கூடிய அந்த ஒளி பல நிறங்களை, 7 வண்ணங்களை கொண்டு விளங்குகிறது. இப்படி பல அற்புத நிறங்களை தரக்கூடிய ஒரு ஒளியாக இந்த தீ இருக்கிறது. ஆகவே தீயின் தன்மையில் வெண்மையான நிறத்தை தந்து அந்த வெப்பத்தையும் தந்து அந்த ஒளி பிரதிபலிக்கும் போது அது சூரிய ஒளியாகவும், அதன் ஒளி மற்றொரு சந்திரனாகவும், நட்சத்திர ஒளியாகவும், இப்படி பல தன்மைகளை வாங்கிய உள்வாங்கிய ஒரு ஒளியாக இந்த தீ விளங்குகிறது, ஜோதி விளங்குகிறது என்று பொருள் பண்ணும்படியாக இந்த இரண்டு வரியில இறைவன் இருக்கிறார் என்ற பெருமையை தீயின் வாயிலாக வள்ளல் பெருமான் விளக்கிறாங்க. தீனில் வெண்மை திகழியல் பலவா ஆயுர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மீண்டும் நாளை 2 அகவல் வரிகளோடு உங்களை சந்திக்கிறேன். ஆர். பாஸ்கர, சிவதாசன்.